ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறோம்னா, வெண்டைக்கா வந்துட்டு நம்ம வந்து இப்போ விவசாயம் பண்ணிகிட்ருக்கோம், அது பெனிஃபிட்டாக இல்லையான்னு பார்க்க போகிறோம். இப்போ வெண்டைக்கா வந்து விதை ஒன்று ஒரு 15 நாளில் வந்து காய் வந்துடும், அதனால் பெனிஃபிட் தான் நான் சொல்லுவேன். 15 நாளில் காய் வரதுனால இப்போ இந்த தோட்டம் நம்ம காய் எடுத்துகிட்டு இருக்கும்போது இன்னொரு வெண்டைக்காய் தோட்டம் வந்து நம்ம வந்து விதை ஊன்னோம் அப்படின்னா இது ஓயிற டைமில் அந்த காய் வந்துடும். இப்போ வந்து ரேட் கம்மியாகவே விற்றால இப்போ 8 ரூபா விற்கிது அப்படின்னா சுச்சுவேஷனில் வந்துட்டு இப்போ டக்குன்னு வந்து 20 ரூபா 25 ரூபா அப்படின்னு காய் ரேட்டு இருக்கும் சான்சஸ் இருக்குது. அதனால் வந்துட்டு வெண்டைக்காய் பெனிஃபிட் வந்து ஓகேன்னு தான் சொல்லுவேன். இது வந்து ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வந்து காய் பறித்து நம்ம கமிஷன் கடையில் போடும்போது டெய்லி நமக்கு இன்கம் கிடைக்கிற மாதிரிக்கே இருக்குது. ஸோ வெண்டைக்காய் பொறுத்த வரைக்கும் பெனிஃபிட் தான். அண்ட் அதே மாதிரி மற்ற விவசாயமும் இந்த காய் விவசாயம் பண்ணுறதுமே பெனிஃபிட் தான். அதெல்லாம் வீக்லி ஒன்ஸாக இது பண்ண முடியும். ஆனால் வெண்டைக்காய் மட்டும்தான் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வந்து நம்ம பறிக்கிறனால நமக்கு நிறைய பெனிஃபிட் இருக்குது. டெய்லி இன்கமும் கிடைக்கும். டெய்லி இன்கம் வேணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி விவசாயம் ட்ரை பண்ணலாம். அண்ட் தென் வந்துட்டு இந்த இதுக்கு உரம் மருந்து அதெல்லாம் கணக்கு பண்ணும்போது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் வரும். பட் ஆனால் ஒரு காய் இல்லாட்டி ஒரு காய் வந்து விலை விற்கும்போது அதுக்கான அந்த லாஸை வந்து இதில் வந்துட்டு ஈக்குவல் பண்ணிடும். ஸோ அதனால் இது வந்து லாபம் தான், நஷ்டம்னு நான் சொல்ல மாட்டேன். அண்ட் தென் வந்துட்டு உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா ஃப்யூச்சராக நம்ம வீடியோஸ் எல்லாமே பாருங்கள், அதில் எல்லா இன்ஃபர்மேஷனுமே நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். அண்ட் தென் வந்துட்டு வெண்டைக்காய் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு டெய்லியுமே இன்கம் கிடைக்கும்னு நினச்சிங்கன்னா வெண்டைக்காய் பயிர் பண்ணுங்கள். அண்ட் தென் வந்துட்டு வெண்டைக்காய் ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கிறதுக்கு வந்துட்டு என்னென்ன டிப்ஸ் ஃபாலோ பண்ணணும்னு சொல்லி போட்டிருப்பேன், அதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் தென் வந்துட்டு வெண்டைக்காய் பறிக்கிறது ரொம்ப ஈஸி. ஒரு செடிக்கு ஒரு காயின் வச்சாலும் நம்மளே பறிச்சிடலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.